இந்த மாதமே டீசர் ட்ரெய்லர் மாதம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிடலாம் போல. அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள்லேருந்து, பெரிய பெரிய படங்கள்லேருந்து டீசர் ட்ரெய்லர்லாம் இந்த மாதம் வரப்போகுதுப்பா. ஆல்ரெடி சலார் படத்தோட டீசர் வந்திருந்தது, செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா ஜவான் படத்தோடது வந்திருந்தது. இந்த மாதிரி லுக்கில் எஸ்ஆர்கேவை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாலிவுட்டே கொண்டாடிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலையில், இப்போ அடுத்ததாக என்ன படத்தோட ட்ரெய்லர் டீசர் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த வாரமே வந்து துருவ நட்சத்திரங்கள் படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கௌதம் மேனனே சொல்லிட்டாரு. என்ன டேட்டு அப்படின்னு சரியாக சொல்லல. ஸோ அடுத்ததாக என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தங்குவா படத்தோட கிளிம்ஸ் வரப்போகுது அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. July 23 அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா, சூர்யாவோட பர்த்டேக்கு இந்த கிளிம்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே July 28 போனோம்னா கேப்டன் மில்லர் படத்தோட டீசர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. கேப்டன் மில்லர் படத்துக்காகவும் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி இருக்க போகுது இந்த டீசர் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் ஒரு ட்ரெய்லர் வரப்போகுது அப்படிங்கிறது தான். இன்னும் அப்டேட் கிடைக்கல, டேட் அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்டேட் இன்னும் கிடைக்கல, இப்போ வரப்போகுதுன்ட்டு. என்ன படத்தோட ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயிலர். எஸ், அடுத்த மாதமே படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு இருக்க. ஜெயிலர் படத்தோட ட்ரெய்லர் இந்த மாதமே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன டேட் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல சரியா, வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத.